இரவுகளே வாங்க, கடலைப்பருப்பு குருமா செய்யறதுக்கு சொல்லி கொடுக்குறேன். சப்பாத்தி, ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் செமையாக இருக்கும். துவரம்பருப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா இந்த கடலைப்பருப்பு குருமா ட்ரை பண்ணுங்கள். கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன் 3 விசில். இங்கே வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 தக்காளி, 1/2 வெங்காயம், பெரிய வெங்காயம், 1/5 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி விதையெல்லாம் கழுவிட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு மிக்சியில் அரைக்கிறதுக்கு, இது என்னடா அப்படின்னு பார்க்காதீங்க, பொங்கலில் மஞ்சள் கிழங்கு வாங்குவோம்ல பொங்கல் பானைக்கு, அதை வந்து அரைச்சிட்டேன். அரைச்சி வெயிலில் காய வச்சு இதை வேஸ்ட் பண்ணாமல் சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சளுக்கு பதிலாக அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். பூண்டு எடுத்திருக்கேன். இந்த சைடு சின்ன வெங்காயம், இஞ்சி 7-8 சின்ன வெங்காயம், இஞ்சி, அப்புறம் அரைக்கிறதுக்கு சோம்பு, குருமாங்கிறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் தேங்காய் 20-25 பல் தேங்காய் போட்டிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது தாளிக்கிறதுக்கு இதை அரைச்சிட்டு வரேன். உறவுகளே, கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் குருமாவில் அந்த வெங்காய தக்காளி சாட்டே பண்ணும்போது போடுறதுக்கு. இங்கே பாருங்க உறவுகளே, இப்படி அரைச்சி ரெடியாக இருக்குது மசாலா. இங்கே முட்டை வந்து வெந்து ரெடியாக இருக்குது. அதை மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கணும் பிருத்திவி குட்டிக்கு. டெய்லி பேப்பர் ஆம்லேட் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வழியில் முட்டை குழந்தைங்க நல்லா பிரெயின் டெவலப் ஆகிறதுக்கு, பாடி பெயின்லாம் ஆகிட்டுருக்கும் அவனுக்கு வண்டி ஓட்டிகிட்டு வரனால, அதனால் ப்ரோட்டீன் வந்து பாடி ரிப்பேரிங் ஒர்க் பண்ணும். அதனால் டெய்லி 1 முட்டை, டெய்லி 1/2 ஆப்பிளாக சாப்பிட்றணும் குழந்தைங்க. இது முருங்கைக்காய் ரெடி ஆகிட்டுருக்கு. வியர்டு காம்பினேஷன் தான், இதுக்கு மேட்ச் இல்லை குருமாவுக்கு. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் முட்டையோட. சரி, இது எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும், முருங்கை காய் வாங்கி வேஸ்ட் ஆகுது, அதுலேயும் நிறைய அயன் சத்து இருக்குது அப்படின்னு செஞ்சிட்ருக்கேன். வடசட்டி காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 1 புளிக்கரண்டி சாம்பார் கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை, அப்புறம் கிராம்பு 3-4 கிராம்பு அப்படி எடுத்திருக்கேன். சும்மா அந்த குருமா இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி ஆகிறதுக்கு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே அந்த பட்டை போட்டதுக்கப்புறம் போட்டாச்சு. நல்லா சாட்டி ஆட்டும், சால்ட் போட்டுக்கோங்க. வெங்காய தக்காளி ஓரளவுக்கு சாட்டி ஆகி அந்த ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. டைம் இல்லை, 6:45 ஆகிடுச்சு. 7:15 எடுத்துகிட்டு கிளம்பணும். அதனால் மசாலா, அரைச்ச மசாலா அதில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு கொதிக்க வச்சு கொத்தமல்லி இலை போட்டு முடித்தா நம்மளோட கடலைப்பருப்பு குருமா எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொதிச்சிருச்சு உறவுகளே, கடலைப்பருப்பு போடுறேன். இந்த கொதிச்சிட்ருக்க ஸ்டேஜில் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுருணும் உறவுகளே. நான் அந்த வீடியோ ஆன் பண்ணாமையே இது பண்ணிட்டேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஆன் பண்ணாமல் எடுத்துட்டேன், சமையல் அர்ஜென்ட்டு அப்படின்ட்டு. ஆனந்த் அம்மாவுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சமைச்சு கொடுக்குறேன். இந்த குருமா ரைஸில் வச்சு சாப்பிட்டு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. தோசை மாவு காலைல தோசைக்கும் வச்சு இதுதான் சாப்பிட போகிறோம். 1 டீஸ்பூன் போட்டிருங்க, நான் 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சாரி உறவுகளே, அந்த வீடியோ ஆன் பண்ணாமையே நான் பாட்டுக்கு பிளா பிளான்னு பேசிகிட்டு இருந்தேன் போல் இருக்கு அர்ஜென்ட்டில். எந்த கரம் மசாலானாலும் ஓகே தான், ஆச்சி,
சக்தி ஏதாச்சும் ஒரு கரம் மசாலா போட்டுருங்க. குருமா நல்லா கொதிச்சு வச்சுருவாங்களே இப்படி இருக்கும். கடலைப்பருப்பு குருமா வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். கடலைப்பருப்பு குருமா ரைஸ் சின்ன குக்கரில் ரெடி ஆகிட்டுருக்கு. எக் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. முருங்கைக்காய் ஆல்ரெடி ரெடி. இது எக்ஸ்ட்ரா தான், சரி ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்ட்டு செஞ்சிட்டேன். குருமாக்கு காய் இருக்கட்டும் அப்படின்ட்டு. இது மேட்ச் இல்லை, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு காம்பினேஷன் பரவாயில்ல. என்கிட்ட ரெண்டு கிழங்குமே இல்லை, இதை வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சாச்சு. முருங்கைக்காய் விற்கிற விலைக்கு நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணுங்க. முடிஞ்சி குருமா, வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும். உறவுகளே, டேக் கேர் ஆல், பபாய் ஆல், தேங்க்யூ ஸோ மச் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சதுக்கு, என்னோட வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. காலையில் ஆசரத்தில் உப்பு போட சொன்னான்னு தெரியல. தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே சால்ட் போட்டுருங்க ரோகலே. உங்களுக்கு தேவையான சால்ட் மட்டும் போட்டால் போதும். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கு, அதனால் மறந்து மிளகாத்தூள் போட்டுறாதீங்க. ஆனந்த் மாமா ரெடி, ஜாகிங் வாக்கிங் போகிறதுக்கு நாங்கள் ரெடி. பிருத்வி குட்டிக்கு இதை கொடுத்துட்டு லாஸ்ட் டே அவனோட ஃப்ரெண்ட்டை கொண்டு போய் இதை கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். வெல்ரிக்கா ஒரு குட்டி பாக்ஸில் ரெடி, அப்புறம் முருங்கைக்காயும் முட்டையும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். டேக் கேர் ஆல், பபாய் ஆல். உறவுகளே, மெஸ்ஸியாக இருக்குது கிச்சன். எக்ஸாம் முடிவிட்டோம், போர்டு எக்ஸாம்ஸ், அப்புறம் ஹோம் டூர் போட்டு விடுறேன். என்ற மகனுக்கு வீட்டு தயிர் ஆகாது, அதனால் சரி அங்கே போய் தயிர் பேக்கெட் ஆச்சு அப்படியே குடிக்கட்டும் அப்படின்ட்டு பேக் பண்ணியாச்சு. டாடா பாபாய். நாங்கள் வாக்கிங் ஜாகிங் போயிட்டு அப்படியே பிருத்வி குட்டிக்கு கொடுத்துட்டு வரோம் நாளையிலேருந்து. ஹே ஜாலி, வீட்டுக்கே வந்து சாப்பிடுவான்னு நம்புகிறேன் நாளையிலேருந்து. எனக்கு அலைச்சல் மிச்சம்.